கமல்ஹாசன் வந்து எனக்கு ஒண்ணுமே இல்ல, சொத்து இல்ல, நான் போறேன்னா போடா அப்படின்னு யாராவது சொன்னீங்களா? போயிட்டு பா. எங்க போற உன்னுடைய பிளான் என்ன? எதிர்காலத்துல நீ இங்கிலீஷ்ல ஹாலிவுட்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க. அதுக்கு இது ஒரு ரூட் போடுற நீ. இது உன்னை பத்தி தெரியுமா எங்களுக்கு? நீ ஹாலிவுட்ல இருந்து டெக்னிக்கலே கொண்டு வா. ஆனா ஹாலிவுட் அரசியல எங்க மேல தெரியாது, அதுக்கு நாங்க விடப்படுறோம். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெண்கள் கொல்லப்பட்டாங்க ஆப்கானிஸ்தானத்துல. ஆனா அவன் சொல்றான் அமெரிக்க ராணுவம் வந்து குழந்தைகளையும் தாய்மார்களையும் எல்லாம் கையே வைக்காதுங்கிறான். இது எவ்வளவு ஒரு அண்ட பொழுது. ஏன் இப்படி அமெரிக்காவுக்கு ஜாலர போற? அதனால எப்பவுமே இந்தியனும் கிடையாது, தமிழும் கிடையாது. இவன் எப்பவுமே ராஜா விசுவாசி கமல்ஹாசன். இவன் எப்பவுமே அமெரிக்காவுக்கு ஜாலர போட்டிருப்பான். ட்ரேட் சென்டர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே அப்ப யாரை கூட்டு வந்தான்? பிரிட்டிஷ் மகாராணி கூட்டு வந்தான். ஏண்டா டேய், நாம இந்த ஆங்கிலேயங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கிட்டு அடிச்சு துரத்துனவங்க அவங்க. அவளை திரும்பவும் மகாராணின்னு கூட்டு வந்து உட்கார வச்சு அவ முன்னாடி போய் நான் பண்ணிக்கணுமா? இல்லையா அசிங்கமா இல்லையாடா உங்களுக்குன்னு நான் கேட்டேன்.